காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நிக்க வச்சிட்டாங்க பிரதர் ஆபீஸ்ல, பாக்குறேன் சொல்லிட்டு எப்படி கூட அதுக்கு மேல ஒருத்தவங்க வாய்ப்பு கேட்க முடியும். இதே தமிழ் சினிமா தான், போறேன் காலைல போய் நிக்கிறேன், பார்க்கவே இல்லை. மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு நீங்க போயிட்டு நீங்க ஒரு 1 hour கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்து திருப்பி நிக்கிறேன், பார்க்கவே இல்லை. ஈவினிங் 6 மணிக்கு வந்து என்ன பாக்குறாங்க. வெளியே சிசிடிவி கேமரா நம்மளை பார்த்துதான் இருக்கா, நம்ம வந்திருக்கிறதா உங்களுக்கு தெரியுது. வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்க, எப்போ வந்த, எதுக்கு இதெல்லாம். சரி அதையும் விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, ஒரு ஹிட்டுக்காக நம்ம ஒரு நாள் என்ன 10 வருஷம் என்ன கூட தப்பு இல்லைன்ட்டு. அப்புறம் என்ன சொன்னாங்க வந்துட்டு, ரொம்ப மகேந்திரன் கிட்ட போட்டோஸ் வாங்கிக்கோங்க, ஏதோ நல்லா கேட்டிருந்தா கண்டிப்பா சொல்லலாம். லைஃப்ல பிக்கெஸ்ட் லெசன் அப்படின்னா உங்களுக்கு அது என்ன லெசன்? எனக்கு ஒருத்தர் யாருன்னு தெரியல போது, எந்த ஏரியாலாம் எனக்கு நல்லா தெரியும். அவரு நம்ம படத்தை எனக்கு இனி வரையும் அது மனசை வலிச்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப வலிக்கும், எனக்கு நிறைய டைம் வலிக்கும். ஒருத்தர் சொன்னார், எதுக்குப்பா அந்த பையனை வச்சுலாம் படம் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனர் அவர், எதுக்குப்பா அந்த பையனை வச்சுலாம் படம் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த பையனுக்கு மார்க்கெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேறு ஏதாவது நல்ல ஹீரோ வச்சு படம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னாராம் மாஸ்டருக்கு முன்னாடி ஒருத்தர். எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா இவங்க தேட்டரில் தான் நம்ம படத்தை ஓட்டினாங்க, இவங்க தான் நம்ம நல்லா நடிக்கிறோன்னு சொன்னாங்க, கடைசியில் இவங்களே வச்சு ஏன் அவனை வச்சு படம் பண்ணுறீங்க, அவனை வச்சு பண்ணாதீங்கன்றாங்க, ஏன் இப்படி இருக்காங்க. அதுதான் அது நினச்சி நினச்சி தான் நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் லைஃப்பில். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பெயினே அதுதான். ஏன்னா என்னுடைய வீடு தேட்டர், என்னுடைய உலகம் அந்த ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீனுக்கு சொந்தக்காரங்களே வந்து வேற ஒருத்தனை வச்சு எடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, என் மேலே நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இன்னி வரைக்கும் நான் நினச்சிட்டே இருப்பேன். நான் எல்லா படம் பண்ணும்போது நினைப்பேன், நான் என்றைக்குமே வேறு எந்த தேட்டர் ஓனருமே எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே என்னால் படம் பண்ணுறவங்க யாருமே இவனால் அப்படின்ற விஷயம் வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக நான் அதில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ லைஃப்பில் மிகப்பெரிய லெசனாக எடுத்துக்கிட்டேன் அதனால். இப்போ இந்த காசு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து அங்கே நம்ம அங்கே பார்க்குற அந்த ஸ்ட்ரீட்டில் உட்காந்துருக்க ஒரு ஆள், ஓகே, எதுவுமே கையில் ஒரு பை மட்டும் உட்காந்து இந்த சென்னையை நம்பி வந்த ஒரு ஆளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, இன்னும் பணக்காரனுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த காசு முக்கியம். ஓகே, அப்படின்னும் போது காசு இல்லாத தருணங்களில் மகேந்திரன் எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்காரு? காசு இல்லாத தருணம் வந்திருக்கா? அது அது வந்து அது ஒரு டைமில் வந்து பயங்கர பெயின் பிரதர். அது எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, வாய்ப்பு கேட்டாலும் தெரியல, வாய்ப்பும் இங்கே போய் கேட்க முடியல, ஷோஸ் போவேன் வருவேன் அதெல்லாம் ஓகே, ஆனால் நிறைய டைம் ஒரு 3-4 நாள் சரியாக சாப்பிடவே முடியாமலாம் நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரு டைம் நல்ல ஞாபகம் இருக்கு பிரதர், வீட்டில் சுத்தமாக காசு கிடையாது, ரெண்ட் ஒரு 2 மாதம் தரல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சர்வே ஆகிட்டு இருக்கோம். ஒரு டைமில் வரும்போது எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டாங்க, திரும்பி போய் யாருக்கிட்டே ஹெல்ப்னு கேட்க முடியாது என்னால். என் ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய எனக்கு தெரிஞ்சவங்க, அண்ணன், புரியுதா உங்களுக்கு, என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணி